ಅರ್ಥಿ ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் March 13, 2022, புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசி, தசமி திதி, வளர்பிறை, கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைலாம் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 to 6 வரையும், யமகண்டம் மதியம் 12 ஒரு 1:30 வரையும், குளிகை மதியம் 3 4:30 வரையும். சுப ஹோரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய நேரமாக காலை 7:30 8 வரையும், 2 மதியம் 4:30 வரையும், 9 to 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு பிரயாணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய அபாரமான ஒரு நாள்னு சொல்லலாம். ரொம்ப மனசுக்கு இணக்கமான ஒரு சில ஆட்களை பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திடீர் பண வரவு, கனமான பண வரவு. இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப அமைதியாக பேசுவீங்க, சாந்த ஸ்வரூபி அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்களை, அந்தளவுக்கு ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக. மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் கருதப்படுகிறது. ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நல்லது நடக்கலாம். என்ன எது நடந்தாலும் சரி, அது உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை வந்து முக்கியத்துவம் படுத்துகிற மாதிரி இன்றைய நாள் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகளில் ஜாகிரதையாக இருக்கணும். மருத்துவம் சார்ந்த எதார செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு குழந்தைகளுக்காக சில சுப செலவுகள் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இரவு நேரத்தில் ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தசை பிடிப்பு சார்ந்த விஷயங்களும் வருவதற்கான அம்சங்கள் இருக்குது. குருமார்களை வழிபாடு செய்யும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை பெறும். சிம்ஹராசி நண்பர்களுக்கு மரியாதைக்குரிய ஆசிரியர்கள், உங்கள் குருமார்கள், இவங்க மூலியமாக உங்களுக்கு எதாவது நல்லது நடக்கலாம். உங்கள் பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க, மேனேஜர்ஸாக இருப்பாங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க, இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், பல நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும். திடீர்னு பணம் வரத்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு திடமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு வேலைக்காக கஷ்டப்படுறவங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், யாரோ ஒருத்தர் கிளியர் பண்ணாங்கன்னா உடனே போயிடலாம் சார், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டாரில், மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டாரில், பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டாரில், எந்த செக்டாரில் நீங்கள் தொழிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாமே கிளியர் ஆகும். இன்றைய நாள் ஒரு கனமான வெற்றி, கனமான பொருளாதார வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு கலியுக காமதேனு கல்பவ்ருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்றால் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காம திடீர் லக் ஃபேக்டர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். போன இடத்துல மரியாதை பயங்கரமாக கிடைக்கும். நிறைய தெய்வ காரியங்களில் உங்களை இன்றைய நாள் நீங்கள் இன்வால்வ் பண்ணிப்பீங்க. சூப்பரான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தசை பிடிப்பு வருவதற்கான வாய்ப்புகள், அஜீரண கோளாறுகள், மேல் வயிறு ஒரு மாதிரி புகச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய அந்த உணவுகளை தவிர்ப்பது இந்த நாள் ரொம்ப முக்கியம். குழந்தைகிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் குழந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கற்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அவங்க லைஃப்பில் ஒரு நன்மை நடக்கும், குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கும், மனசு சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பெண்களுக்கு உங்களுக்கு தேவையான மரியாதை உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுக்கப்படும், சூப்பரான ஒரு நாள் சொல்லலாம். மக்கர ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா அந்த ரூலை பிரேக் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அந்த ஜட்ஜே உங்கள் கூட இருப்பார், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் ஏற்படும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், வெளிநாட்டில் உங்கள் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க திடீர்னு உங்களை கூப்பிட்டு பேசி ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் பகிர்வாங்க, அதனால் நீங்கள் மனசு ரொம்ப நிறைஞ்சிருவீங்க. ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கரமான ட்ரபிள் இருக்குது, எனக்கு உடம்பு கவலை அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை வச்சு மனசில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி இல்லை ஐம் டோட்டலி ஆல் ரைட்மா நான் நல்லா இருக்கேன், நீ உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து பிளான் பண்ணிடுவீங்க, திட்டமிட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதிர்பார்க்காமல் பல வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். திடமான பண வரவு உண்டு, குடும்பத்தில் நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஏராளமான வெற்றிகள் குவியக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் ஒரு லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.